வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு அஞ்சு வெங்காயம் இதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் நாலு வெங்காயம் நாலு தக்காளி தான் யூஸ் பண்ணுவீங்களா, ஏன் அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் இந்த தடவை அஞ்சு வெங்காயம் அஞ்சு தக்காளியே யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எதுக்கு நாலு தக்காளி நாலு வெங்காயம், நாங்கள் எந்த ஃபுட்டையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டோம். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் நாலு நாலுன்றது எங்களுக்கு ரொம்ப சிக்கனமான விஷயமா இருக்கும். அதனால தான் அவங்க கேட்டதுக்காக அஞ்சு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு புளி, ஒரு துளி அளவு தான் இருக்கணும் புளி. எண்ணெய் குழம்புனே சொல்ல இல்லையா, என்ன செய்ய போகிறோன்னா நெத்திலி தொக்கு தான் வைக்க போகிறோம். பச்சை நெத்திலி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் செய்கிற பக்குவத்துலேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா நிறைய சாப்பாடு வச்சு நீங்கள் நல்லா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துருங்க, தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது ஒரு தக்காளி சட்னி பக்குவத்தில் நீங்கள் வச்சா தான் இந்த நெத்திலி வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ஸ்மெல்லே வராது. இது மீன் குழம்புன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து கிரேவியாகவும் பண்ணலை, ரொம்ப கட்டியாகவும் பண்ணலை, ஒரு சாதாரண இதில் பண்ணுறோம். உப்பு சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க, சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும், நல்லா கலந்து விடுங்க. இப்போது வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் வேணுன்றோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருந்த மிளகாய்த்தூள் அந்த ஸ்மெல்லிலே எண்ணெயிலே நல்லா இதுவாயிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த புளி வந்து நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் இருக்கும் அந்த புளி கரைசல், அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே இந்த தண்ணியை நீங்கள் ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போது பச்சை நெத்திலி இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு கண்டிப்பாக மீன் குழம்பு, மீன் நெத்திலி இந்த மாதிரி எந்த இது செஞ்சாலும் 20 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தான் இதையும் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதித்து வச்சு முடித்தாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துருங்க. கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், சூப்பரான எம்மியான நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தினாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அனல்லே வைக்கலாம். எங்களுக்கு இது போதுமானதாக இருந்துச்சு. கண்டிப்பாக வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.